ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாரிங்கோ டிஎஸ் டேப்லெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். இந்த டேப்லெட் வந்து ஒரே ஒரு யூஸ்க்கு மட்டும்தான், அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதனால் ஷார்ட் வீடியோ தான். ஓகே, இந்த லாரிங்கோ டிஎஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்மளுக்கு மலேரியா அப்படின்ற ஒரு நோய்க்கு தான் இது வந்து, அதாவது இது ரீசெண்டாக தான் இந்த டேப்லெட் வந்துச்சு, ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த டேப்லெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்னென்ன மாதிரி வேலை செய்யுதுன்னா, இது வந்து இந்த டேப்லெட் வந்து மலேரியாவை குணப்படுத்துறதுக்கும் மலேரியாவுக்கு எதிர்ப்பு நோய் மருந்தாக வந்து இது வந்து செயல்படுது. நம்மளுக்கு உடனே ஸ்டாப் ஆயிரும் மலேரியா இந்த டேப்லெட் போட்டால். ஓகே, நம்மளுக்கு ரெட் பிளட் செல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நம்மளுக்கு கிருமி வந்து அட்டாக் பண்ணுது. அதை அட்டாக் பண்ண விடாமல், இன்னும் வளர விடாமல், நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்திலே வந்து இந்த லாரிங்கோ டிஎஸ் டேப்லெட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரம்ப கட்டத்திலே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி கொடுக்கும். ஓகே, இந்த மலேரியா நோய் நம்மளுக்கு எப்படி வருது அதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது நம்ம குடலில் வந்து வெளிப்புறத்தில் வந்துட்டு ஒரு அமீபா செல்லு, கெட்ட செல், அது மூலியமாக தான் நம்மளுக்கு இந்த மலேரியா வந்து வருது. ஓகே, மலேரியாவோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, கை கால் வலி, அந்த கை கால்லாம் வீங்கிக்கிறோம், முட்டி வலிக்கும், இதுதான் மூட்டு மூட்டுக்கு வலி தான் மலேரியா காய்ச்சல், காய்ச்சல், உடல் சோர்வு இதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு டோஸ் வந்து இது தான், 2 டேப்லெட் போடணும். அடுத்து வந்து ஆஃப்டர் 6 ஹவர் கழித்து நம்மளுக்கு ஒரு மாத்திரை போடணும். அடுத்து 24 ஹவர்ஸ் கழித்து 2வது டேப்லெட் போடணும். அடுத்து 48 ஹவர்ஸ் கழித்து 3rd டேப்லெட் போடணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்றைக்கி லாரிங்கோ டிஎஸ் டேப்லெட் பற்றி அவ்வளோதான். நாளைக்கு வேறு டேப்லெட் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.